ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தாவிடு வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீதமான இட்லியை வச்சு சூப்பரான ஒரு இட்லி உப்புமா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உப்புமானாலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் செய்கிற விதத்தில் செஞ்சால் உப்புமாவே அவங்களோட ஃபேவரட்டாகவும் மாறிடும். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த இட்லி உப்புமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நைட்டு சுட்ட இட்லி வந்து ஒரு 6 இட்லி மிச்சமாயிருக்கு. அந்த இட்லியை லைட்டாக தண்ணி தெளித்து நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். இப்போது இந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போது இட்லி உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து இட்லியை வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி உப்புமா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் கூடுதலாக இருந்தோன்னா நல்லா இட்லியும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் வந்து அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஆட் பண்ண தேவையில்லை, நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான். இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ண பிறகு நான் தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் ஒன்றா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட வேண்டாம், இதில் வந்து ஓரளவுக்கு பெசற மாதிரி வதங்கினாலே போதும். இதில் நடுவில் வந்து வெங்காயம் கடிப்பட்டதுன்னா அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மொறுமொறுன்ட்டு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கிடாமல் கரிச்சிடாமல் இந்த அளவுக்கு நடுநடுவில் கடிப்படுற அளவுக்கு பாதி வெந்திருந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இட்லி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இது ஒரு சாட் ஐட்டம் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாவிடு வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.